மதுரை பார்த்தீங்களா, மதுரான்னே ஃபெசல்டி போடுறாப்புல. இது வந்து ஃபெசல்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் பெட்டாலிங் ஜெயா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம மார்னிங் வந்து சாப்பிட வந்திருக்கோம். நம்ம வந்திருக்கிற ஹோட்டல் பேர் வந்து லோட்டஸ் ரெஸ்டாரண்ட், அதாவது தாமரை உணவகம். ஸோ பாருங்கள், இதுதான் கடைப்பேர், லோட்டஸ் ரெஸ்டாரண்ட் தாமரை உணவகம். ஸோ இது வந்து பிஜே பெட்டாலிங் ஜெயா அப்படிங்கிற ஊரில் இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போயிட்டு மார்னிங் சாப்பிட்லாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் உணவகம் தான், சரிங்களா. நம்மளுடைய தமிழ்நாடு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும், அப்புறம் மலேசியா சாப்பாடு எல்லாமே வந்து விதவிதமாக கிடைக்கும். அதுவும் வாழையில சாப்பாடு கிடைக்கும். இங்கே பாருங்க, ஸ்வீட் கூட வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஸ்வீட் எல்லாமே வந்து இவங்களே செய்யறது. சொல்லுங்க, காலையில் என்ன சாப்பிட இருக்கு? இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, வடை, பொங்கல், உப்புமா, ரொட்டி சனா, ரொட்டி தொல்லோரு, தோசையில் எல்லாம் அனைத்தும் இருக்கு. மத்தியானம் சாப்பாடு? மத்தியானம் பிரியாணி, சிக்கனு, மட்டன் பிரியாணி, ஊடான் பிரியாணி, லாப்ஸ்டர் பிரியாணி, சைவம் அசைவம் எல்லாமே இருக்கு. நைட்டுக்கு? நைட்டுக்கு எல்லாமே இருக்கும். எத்தனை மணி வரைக்கும் கடை? 9 மணி வரைக்கும். நைட் 9 மணி. ஆமா. காலையில? காலையில 7 மணிக்கு திறந்துடுவோம். ஓகேண்ணே, அப்படி உள்ள பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். இது எல்லாம் வெஜிடேரியன் கார்னரு. ஆனியன் பக்கோடா, பாவக்காய் பொரியல், மிக்ஸ் வெஜ்ஜு, உப்புமா, பொங்கல், வெண்பொங்கல், இது பூரி மசாலா, இது வந்து ரசம், அதெல்லாம் ஃபுல்லாக வெஜிடேரியன் செப்பரேட். கீரை, பொட்டேட்டோ மசாலா, முள்ளங்கி கூட்டு, இது வெஜ் சிக்கன், இது வந்து சைவ தவ் சம்பால், இது வந்து சொத்தம் சம்பால், ஃபிஷ் எக், நண்டு பெரட்டல், கூடா சம்பால், மீன் சம்பால், சிக்கன் சம்பால், இது சிக்கன் பெரட்டல், கோழி வறுவல், பொரிச்ச மீன், வஞ்சன மீன், ஐயம் கோரிங், மட்டன் வறுவல், லாம்ஷாங் கம்பி, மட்டன் பெரட்டல், சம்பால் கோழி, ஃபிஷ் கட்லட், சிக்கன் 65, நண்டு கட்லட், டொமேட்டோ சட்னி அண்ட் கோகனட் சட்னி, பிரியாணி, அச்சார், அச்சார் பூவா, அச்சார் தீமூன், வெஜிடேரியன் பிரியாணி. ஸோ அண்ணன் வந்து டீ போடுறாரு பாருங்க. இது வந்து ஸ்பெஷல் டீ. இங்கே மலேசியாவில் வேறு எங்கேயுமே கிடைக்காது, இந்த கடையில் மட்டும்தான் கிடைக்கும். தாமரை உணவகம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டீ நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். தூய பசும்பாலில் வந்து ஸ்பெஷல் டீ. எப்படி அண்ணன், எந்த ஊருண்ணே? மதுரை பார்த்தீங்களா, மதுரை அண்ணே ஸ்பெஷல் டீ போடுறாப்புல. நல்லா பொங்கி வடியுது பாருங்க. முதல்ல பாலை ஊற்றிட்டு அப்புறம் டிக்காசனை மேலே ஊற்றிடுறதாண்ணே. ஓ சூப்பர்ண்ணே. ஓ இதுதான் ஸ்பெஷல்டி. ஓகேண்ணே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஹால். மீட்டிங் ஹால். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டப் பண்ணுறீங்க, அப்படி சாப்பிட்டுக்கிட்டே பேசணும் அப்படின்னா தனியாக ரூம் கொடுத்துட்றீங்க? ஓ சூப்பர்ண்ணே. இது ரூமுக்கு தனியாக ரெண்ட் பண்ணணுமா? ஆமாம், தனியாக ரெண்டல் ரூமுக்கு ரெண்டல். 1 hour 60 ரேஞ்சு. ஓ 1 hour 60 அவ்வளோதான். அவ்வளோதான், பரவாயில்லண்ணே. அப்படியே வாங்க, இன்னொரு ரூம் இருக்குது. ஓ இது பெரிய ரூமாக இருக்குண்ணே, சூப்பர்ண்ணே. இது மொத்தமாக வந்து ஒரு 10-12 பேர் உட்காரலாம். 20 பேர் உட்காரலாமா? ஓகேண்ணா. இது எவ்வளோண்ணா வாடகை? இது 1 hour 90 வெள்ளி. 90 வெள்ளி. ஸோ இது 1 மணி நேரத்துக்கு 90 வெள்ளிங்க. நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு போர்டு மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அழகாக வந்து இந்த ரூம் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு டிவிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வைஃபையும் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணே, நன்றிண்ணே. ஓகே, நம்ம சாப்பிட போகலாம். நம்ம கூட வந்து சாப்பிட வந்திருக்காங்க யார் அப்படின்னா, அப்பாங்க வந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கு சலாம். நல்லா இருக்கீங்களா? அலந்துல்லா. வாங்கிங்களா? உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் மஃபூஸ். என்ன பண்ணுறீங்க? நம்ம இங்கே மகாபிரஜையில் இருக்கிறோம். எல்லாமே நம்ம ஃபார்ம் பிஸ்னஸ்ஸு, கோட் ஃபார்ம் அண்ட் சோ ஆன். இது வந்து ஸ்பெஷல்டி. முதல்ல பாலை ஊற்றி அதுக்கு மேலே டிகாஷனை ஊற்றி அண்ணன் கொடுத்தாப்புல, நம்ம மதுரைக்கார அண்ணன் போட்டு கொடுத்தாப்புல, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து கலக்கி விட்டு குடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்ன ஸ்பெஷலாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வந்து எல்லாமே ஸ்பெஷல் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா பாலப்போ நல்லாயிருக்கும், பூரி செட் நல்லாயிருக்கும். அது போக வந்து நம்மகிட்ட ரவா தோசை, தோசை மசாலா தோசை, பேப்பர் தோசை, எல்லா தோசையும் இருக்குது. ஒரு பாலாப்பமும் ஒரு ரவா தோசையும் போட்டுருங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு பூரி தாங்கண்ணே. பூரி? ஆமாம். ஓகே ஓகே. இப்போ ஸ்பெஷல்ட்டியை வந்து நல்லா கலக்கி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா முதல்ல சீனி போட்டுருவாங்க, அப்புறம் பாலை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே டிகாசனை போட்டு விட்றாங்க. இது வந்து நம்ம இப்படி கலக்கிக்கணும். ஆஹா, ஆ எல்லாம் செட் ஆகி குடிக்கும் போது சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. அந்த அந்த டிகாசன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இல்லாமல் லைட்டாக, அதுவும் பசும்பால், சூப்பர். நீங்கள் என்ன டீ குடிக்கிறீங்க? இது மெட்ராஸி சொல்லுவாங்க. ஸோ இந்த டம்ளரில் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஆற்றி நம்ம ஊரில் மாதிரி அந்த மாதிரி ஆற்றி குடிக்கணும். ஆமாம், இங்கேயும் 1 of the ஸ்பெஷல் தான் நம்ம இங்கே மெட்ராஸ் டீ. ஆ குடிங்க, எப்படி இருக்கு பாருங்க. நைஸ்
நீங்களும் ஒரு ரிவியூர் ஆகிட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே டீ நல்லா இருக்கு, ஸ்பெஷல் டீ. ஸோ இந்த லோட்டஸ் ஹோட்டலை பற்றி சொல்கிறாங்க தான், 1987 இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லோட்டஸ் அப்படிங்கிற பேரில் வந்து சினிமாவும் இருக்குது. நீங்கள் இந்த ஃபைவ் ஸ்டார் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, லோட்டஸ் ஃபைவ் ஸ்டார். ஸோ அந்த மாதிரி வந்து சினிமாவும் வந்து பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தேட்டரில் போய் கூட ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த தேட்டர் எல்லாமே வந்து ஒரே கம்பெனி தான் இது. ஸோ இந்த லோட்டஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. அதில் வந்து கொலிசியம் தேட்டர்னு சொல்லி கோலாலம் போல் மஜித் இந்தியாவில் இருக்கும். ஸோ அவங்க அந்த தேட்டரும் வந்து இவங்களுடைய தான். அதே போல் வந்து ரிசார்ட் நிறையா இருக்குது, லோட்டஸ் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அது வந்து எந்த ஊரில் இருக்கு, ஜோஹூரில் வந்து லோட்டஸ் ரிசார்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ லோட்டஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிராண்டு மலேசியாவில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டலுக்கு தான் இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம். சொல்லப்போனால் அந்த லோட்டஸ் வந்து நம்ம தமிழர் தான். ஸோ லோட்டஸ் வந்து நம்மளுடைய தமிழர். வெளியிலே போர்டே பார்த்தீங்கன்னா தாமரை உணவகம் அப்படின்ட்டு இருக்கு. ரெண்டு சட்னி ஒரு சாம்பார் இலை போட்டாப்லான்னு அப்படியே நம்ம ஊர் ஸ்டைல் தான். ஸோ இலைக்கு தண்ணியை தெளிப்போம். நம்ம ஊரில் வாழை இலையில் சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி டிஃபன் வந்து வாழை இலையில் சாப்பிட்டு. கண்ணனுக்கு கண்ணனுக்கு ஓகேண்ணா. ஸோ பூரி பூரி சாப்பிட்டு போப்போம். இதுக்கு பூரி என்னென்ன, இது உருளைக்கிழங்கு. ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து பூரி மசாலா, இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா. நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல சேம் அதே ஸ்டைல் தான், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பூரி மசாலா செம்மையாக இருக்குங்க. வேற லெவல் டேஸ்ட். எப்படி இருக்கு பாங்க, வேற லெவல் டேஸ்ட் தான் இருக்கு. அதான் இங்க ஸ்பெஷல், நம்ம பூரிக்கு ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் இங்க. ஓ அதான் நீங்க பூரி ஆர்டர் பண்ணீங்க. ஆமா சூப்பரா இருக்குங்க. இந்திய உணவகத்துல ஒரு தரமான சாப்பாடு, அது வாழை இலையில பாலாப்பமும் ரவா தோசையும். பாலாப்பம் வந்துருச்சு. ஓகே அடுத்து வந்து ஆப்பம் ட்ரை பண்ணுவோம். இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்துருக்கு. ஆப்பம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. ஆனா இது வந்து தோசைக்கு ரொட்டி சென்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கறது வந்து மட்டன் கறி, சிக்கன் கறி, மீன் கறி, சாம்பார், நாலு கறியும் பிளஸ் வந்து சட்னி, ரெண்டு டைப் சட்னியும் கொடுத்துருவோம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார். அது வந்து சைவத்துக்கு, இது வந்து நான்வெஜ்ஜாக கொடுக்கறது. இப்போ வந்து ஆப்பம் சாப்பிட போகிறோம். ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால், தேங்காய் பால் வந்து அப்படியே ஊற்றுவோம். ஸோ இந்த தேங்காய் பால் ஆப்பம் வந்து ஒரு இலகுவான சாப்பாடு. ஸோ இது வந்து நாட்டு சக்கரை, தேங்காய் பால் போட்டு நாட்டு சக்கரை போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை தேங்காய் பால் சூப்பராக இருக்குது. ஸோ தேங்காய் பால் வந்து நமக்கு தேவைன்னா மறுபடியும் வாங்கிக்கலாம். ஒரு கப்பு கொடுப்பாங்க, தேவைன்னா ஒரு இன்னொரு கப்பு நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது. நம்ம இந்திய சாப்பாடு எல்லாமே இருக்குது இங்கே. எல்லாம் இருக்கு, எல்லாமே. நம்ம லஞ்ச் வந்தால் கூட இலை சாப்பாடு, எல்லாம் நான்வெஜ் வெஜ் இருக்குது. இங்கே வந்து நான்வெஜ் சைவம் அசைவம் ரெண்டுமே இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதான் விசேஷமே. ஸோ அடுத்து வந்து ரவா தோசை சாப்பிட போகிறோம். ஓகே ரவா தோசை ரெண்டாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து என்னென்னா நம்ம அண்ணனும் நம்மளும் ஒன்று ஒன்று டேஸ்ட்டு பார்க்குறோம். ரவா தோசை வெறும் ரவா தோசையே சூப்பராக இருக்குது. சீரகம், அந்த மிளகு, பச்சை மிளகாய், கேரட்டு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ரவா தோசைக்கு தக்காளி சட்னி நல்லா. அடுத்து சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இது வந்து சிக்கன் பிரட்டல்னு செட்டிநாடு முறைப்படி செய்யப்பட்டது. அது வந்து மட்டன் வறுவல், அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சது. நம்மகிட்ட வந்து மற்றபடி ஒவ்வொரு சனி ஞாயிறில் லோப்ஸ்டார்லாம் இருக்குது, லோப்ஸ்டார் இருக்குது, அப்புறம் சனிக்கிழமை குடல் இருக்குது, வெள்ளாட்டு குடல் இருக்குது, எல்லாமே இருக்குண்ணே. ஸோ இது வந்து சிக்கன், சிக்கன் குழம்பு சாப்பிடுவோம். செட்டிநாடு சிக்கன் ரவா தோசைக்கு சிக்கன், செட்டிநாடு சிக்கனுங்க. நீ இதெல்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். இங்கே பரோட்டாவும் இருக்கு. நீங்கள் பரோட்டா வாங்கிட்டேன், அதாவது ரொட்டி சானையை வாங்கிட்டேன், அப்படியே அந்த சிக்கன் குழம்பு அப்படியே மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டு. ஆஹா எப்படி இருக்குண்ணா சிக்கன், சிக்கன்லாம் இருக்கு. இந்த பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும், பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து மட்டன் பரட்டல் சூப்பராக இருக்கு, பார்க்கவே அழகாக இருக்கு. மட்டன் பாருங்கள் வேற லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்கள் சாப்பாடுக்கெல்லாம் இதை ட்ரை பண்ணுங்க, நல்லா அருமையாக இருக்கு. செவிலிப்பா இருக்கு, அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு தான் மட்டனை பற்றி தெரியும். உண்மையும் நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கு, நல்லா டேஸ்ட்டுங்க. நம்ம ஊரில் காரக்கடியில் போய் சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட் இருக்கும், அதான் அதே செட்டிநாடு மட்டன். இப்போ கறி எப்படி இருக்கு, கறி நல்லா இருக்கு. இந்த பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டா அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு பரோட்டா பெரியர், பரோட்டா வெரியன் பெரியர்.
பாய் சொல்கிற மாதிரி புரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அப்போ புரோட்டா ஒன்று ட்ரை பண்ணலாமே, ஒன்றே ஒன்று வாங்கி ஒன்றே ஒன்று ஆளு பக்கத்து. நம்ம அண்ணன் வந்து புரோட்டாக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லி ஆசையை கிளப்பி விட்டார். அதனால் என்னென்னா புரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஸ்பெஷல் புரோட்டா, குட்டி புரோட்டாவாக இருக்குது. ஒரு சட்டைக்கு வந்து ரெண்டு போட்டா வரும் இந்த மாதிரி குட்டியா. ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து மட்டன் சாப்ஸ், அதாவது செட்டிநாடு மட்டன் சாப்ஸ். இதை அப்படியே அப்படி மேலே போட்டு ஒரு பீஸ் அப்படி மேலே வச்சு அப்படி லைட்டாக போட்டு. அண்ணன் வந்து இங்கே ரெகுலர் கஸ்டமர், அதனால புரோட்டா புரோட்டான்னு சொல்லி இன்றைக்கி புரோட்டா இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ பாருங்கள், புரோட்டா புரோட்டாவை நீங்கள் அப்படியே கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே வாயில் வச்சு கடிச்சிங்கன்னு வச்சுங்க, செம்மையாக இருக்கும். சாப்பிடுவோமா? அதான் நம்ம ஊர் சோழனாலாம் தோத்து போயிடும். சொன்ன பாய் பாய் பாய், இப்போ அப்போலேருந்து போட்டா போட்டான்னு சொன்னார் இல்லைங்களா, இப்போ தான் காரணம் புரியுது. போட்டாவுக்கும் அந்த மட்டன் கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டு. இது வந்து சிக்கன். ஆஹா, சூப்பர் காம்பினேஷன். நான் எந்த சாப்பாடு இவ்வளோ ரசித்தது இல்லைங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு பாய், வேறு லெவலு. அந்த சிக்கனையும் மட்டனையும் மிக்ஸ் பண்ணோன்னா புது டேஸ்ட். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சாம்பிள் பார்த்தாச்சு. அண்ணன் தான் வந்து சர்வ் பண்ணார். அண்ணே வணக்கம்ண்ணே, சாப்பாடெலாம் சூப்பராக இருந்ததுண்ணே. உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் பாண்டியண்ணே. நான் திருப்பத்தூர். திருப்பத்தூர் அண்ணா. உங்கள் பேர்? என் பேர் பழனிண்ணே. நான் திருச்சிண்ணே. திருச்சி. ஓகே. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான மக்கள் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. சாப்பாடும் வந்து நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தமிழ் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த கடைக்கு வாங்க. மலேசியாலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இது. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க. பாய் 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 டாடா. ஸோ நம்ம இப்போ வெளியில் வந்தாச்சு. இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கடை வந்து நிறைய வச்சுருக்காங்க. இது பாருங்க, இது ஃபுல்லாக வந்து அந்த முறுக்கு சேவு, இந்த குவைன்னு சொல்லுவாங்களா வடை, இந்த ஆப்பம் வடை, மெது வடை, மசால் வடை, எல்லா வடையுமே வந்து இங்கே வெளியில் வைக்கிறாங்க. அப்படியே அப்படி இந்த சரௌண்டிங்கில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட், வெல்கம் லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட். ஸோ இதே பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே அந்த லோட்டஸ் பக்கத்துலேயே ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட், வெஜிடேபிள், உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக வந்து மளிகை பொருட்கள், அந்த சைடு வந்து ஃபுல்லாக வெஜிடேபிள். ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வச்சுருக்காங்க உள்ளக. ஸோ இந்த ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் வந்து ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். இங்கே உள்ள மக்கள் வந்து சாப்பிட்றதுக்கும் காய்கறி மளிகை சாமான் வாங்குறதுக்கும் இந்த லோட்டஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்குகிறோம். பழங்கள் வந்து முன்னாடியே கவுண்டர்கிட்டே வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் உள்ள பொருள் எல்லாமே நீங்கள் வாங்குறதா இருந்தால் இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பாருங்கள், குரு நம்ம ஊரில் இருக்கும்ல, தாஜ் மஹால், த்ரீ ரோசஸ். எந்த ஒன்று? கன்னியாகுமரிண்ணே. கன்னியாகுமரி. உங்கள் பேர்? அஜித்குமார். அஜித்குமார் சொன்ன மாதிரியே வந்து நல்லா ஃபேமஸா இருக்கு. இந்த ஹோட்டல்ல லோட்டஸ்ல வந்து சாப்பிட்ட மக்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிருங்க. இங்க உள்ள சாப்பாடுலாம் எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்கும்னு. நான் சாப்பிட்ட வரைக்குமே எல்லாமே அருமையா இருந்தது. அதுலயும் வந்து நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு, நம்மளுடைய தமிழ் மக்கள். ஸோ அதனால் உணவு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ பிஜேயில் லோட்டஸில் சாப்பிட்ட மக்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நம்ம தமிழர்கள் அனைவருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.